மிக பெரிய மந்தார மலை பாற்கடலுக்கு நடுவே வைக்கப்பட்டது. வாசுகி என்ற பாம்பு மந்தார மலைக்கு நடுவே கட்டப்பட்டது. மலையும் தயார், கயிறும் தயார். ஆனால் பாற்கடலை கடைவதற்கான சக்தி தற்போது தேவர்களிடம் இல்லை. எனவே இவர்கள் தேவர்கள் மீண்டும் பகவான் விஷ்ணுவை நாடினர். விஷ்ணு இதற்கு அருமையான ஒரு யோசனை சொன்னார். அவர் சொன்ன யோசனை என்னவென்றால், தேவர்களும் அசுரர்கள் துணை கொண்டு பாற்கடலை கடையலாம் என்பதே. ஆனால் அசுரர்களோ தனக்கு பலனில்லாமல் எப்படி தேவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள்? எப்படியும் கிடைக்கும் அமிர்தத்தில் சரிபாதி தங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்படி அமிர்தம் அவர்களுக்கு பகிரப்பட்டால் தேவர்களின் கதியோ அதோ கதிதான். தேவர்கள் குலம் அடியோடு நாசம் பெற்றுவிடும். இது போன்ற சிந்தனைகள் தேவர்களுக்கும் தோன்றலாயின. இதனை ஸ்ரீமத் நாராயணிடம் விவாதித்தனர். அதை எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் சரிபாதி அமிர்தத்திற்கு கோரிக்கை வைத்தால் அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார். மீதி என்ன? எல்லா ஏற்பாடுகளும் தயார். தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம், பாம்பின் தலை ஒரு புறம், பாம்பின் வால் ஒரு புறம். இப்பொழுது புது குழப்பம். யார் பாம்பின் தலையை பிடித்து கடைவது? யார் பாம்பின் வாளை பிடித்து கடைவது? கடலை கடைய ஏற்றுக்கொண்ட அசுரர்கள் பாம்பின் வாளை பிடித்து கடைவதற்கு தயாராக இல்லை. பிருகுமுனியின் பிள்ளைகள் நாங்கள், நாங்கள் போய் பாம்பின் வாளை பிடிப்பதா என்று அசுரர்கள் குரல் எழுப்பினார்கள். தேவர்கள் கொஞ்சம் அடங்கி போய் அவர்கள் வாளை பிடித்து கடைய முன்வந்தனர். இதில் குறிப்பு என்னவென்றால், தேவர்களும் பிருகுமுனியின் பிள்ளைகள் என்பதே. இவ்வாறு பார்க்கடல் கடைய ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மந்தார மலை கடலுக்கு இடையில் நிலையாக நில்லாமல் அது நழுவி கடலுக்கு அடியில் செல்ல ஆரம்பித்தது. இப்பொழுது பகவான் விஷ்ணு தன்னுடைய மாயையின் துணையுடன் ஒரு ஆமை உருவம் கொண்டு அந்த மலையை தாங்கி பிடித்தார். இப்பொழுது பிரச்சனை இல்லாமல் கடல் கடைய ஆரம்பிக்கப்பட்டது.